வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. நாங்கள் சென்ற முறை travail என்ற வினைச்சொல்லை பற்றி பார்த்தோம். அத்துடன் அது சம்பந்தமான சொற்களையும் பார்த்தோம். இன்றும் அதே மாதிரி நாங்கள் அது சம்பந்தப்பட்ட சொற்களையே பார்க்க இருக்கிறோம். Je travaille என்று சொல்லி சொல்லுவீங்கள் என்ன? Je travaille என்றால் நான் வேலை செய்கிறேன் என்றதற்கு. Je travaille seul. நான் தனியே வேலை செய்கிறேன். நான் தனியே வேலை செய்கிறேன். Je travaille en équipe. நான் குழுவாக வேலை செய்கிறேன். Je travaille en équipe. Je travaille à mon compte. Je travaille à mon compte. நான் எந்த கணக்கில் வேலை செய்கிறேன், அதாவது நான் சொந்த தொழில் செய்கிறேன் என்றதை குறிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் சொல்லலாம் Je suis auto entrepreneur என்று சொல்லியும் சொல்லலாம். auto entrepreneur என்றதை குறிக்குது. இதுவும் வந்து சொந்த தொழில் செய்பவர். அதே மாதிரி பாருங்க Je travaille à plein temps. சரி, அப்போ நான் முழு நேர வேலை செய்கிறேன். அப்போ அந்த முழு நேரம் என்றதை குறிக்கிறதுக்கு நாங்கள் à plein temps என்று சொல்ல பாவிக்கிறோம். அப்போ திருப்பி சொல்கிறேன் Je travaille à plein temps. அதே மாதிரி Je travaille à mi-temps. Je travaille à mi-temps. அப்போ மீ என்றால் அரை என்றதை குறிக்குது. அப்போ நான் அரை நேர வேலை செய்கிறேன் என்றதை குறிக்குது. Je travaille à temps partiel. Je travaille à temps partiel. அப்படி என்று சொன்னால் நான் பகுதி நேர வேலை செய்கிறேன் என்றதை குறிக்குது. அடுத்த வசனம் பாருங்கோ Je fais la coupure என்று சொல்லி சொல்கிறேன். Je fais la coupure. அப்போ இந்த la coupure-ன்னு சொல்லி சொல்லி இந்த வேலை இதில் விதைக்க வந்து நீங்கள் காலையும் போய் வேலை செய்கிறீர்கள், திருப்பி போய் மாலையும் வேலை செய்கிறீங்கள். அநேகமாக வந்து உணவகங்களில் வேலை செய்கிறவர்கள் வந்து மத்தியானம் வேலை செய்து பிறகு இரவும் போய் வேலை செய்வினம் ஒரே நாளில். அப்போ அதைத்தான் சொல்லுவோம் வந்து Je fais la coupure-ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து சொல்லு பாருங்க Je suis embauché என்று. Je suis embauché. Embauché என்று சொன்னால் வேலைக்கு அமர்த்துவதை சொல்வோம் வந்து embauché. ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறதை சொல்வோம் embauché என்று சொல்லி. அப்போ Je suis embauché என்று சொன்ன நான் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றதை குறிக்குது. அதே மாதிரி Je été embauché என்று சொல்லி வரும். Je été embauché என்று சொல்லி வந்தால் நான் வேலைக்கு அமர்த்தப்பட்டேன் என்றதை குறிக்குது. சரி, நான் வேலைக்கு எடுக்கப்பட்டேன் என்றதை குறிக்குது. அதே மாதிரி பாருங்கள் Je trouvé un travail என்று சொல்வோம். Je trouvé un travail என்று சொன்னால் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டது என்றது அர்த்தத்தை சொல்வோம் வந்து. அதாவது நான் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் என்றதை குறிக்குது. அப்போ Je trouvé un travail. Je cherche un travail என்று சொல்லுங்கோ நான் ஒரு வேலையை தேடுறேன். Je cherche un travail. அடுத்து சொல்ல பார்ப்போம் licencié. licencié. licencié என்று சொன்னால் வேலையிலிருந்து நிறுத்துதல். தெரியும், அதன் பெயர் சொல் வந்து லிசன்சிமோ என்றதை குறிக்குது. அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் லிசன்சிமோ எக்கோனமிக் என்று இருக்கும். அப்போ லிசன்சிமோ எக்கோனமிக் என்று சொன்னால் பொருளாதார காரணமாக வேலையிலிருந்து நிப்பாட்டுதல். அதே மாதிரி லிசன்சிமோ பூர் ஃபோத்து கிராவ் என்று இருக்கும். தெரியும், அதாவது பாரதூரமான ஒரு செயலுக்காக வேலையிலிருந்து நிப்பாட்டுதல். பாரதூரமான பிழைக்காக வேலையிலிருந்து நிப்பாற்றுறது லிசன்சிமோ பூர் ஃபோட்டோகிராஃப். இப்படி கன வகையான லிசன்சிமோ இருக்கு. அடுத்ததை பாருங்க டெமிஷியனே என்றதை குறிக்கு. டெமிஷியனே என்று சொன்னால் நீங்களாகவே வேலையிலேருந்து நிற்கிறது. சரி, ராஜினாமா செய்கிறதை சொல்வோம் வந்து டெமிஷியனே என்று சொல்லி சொல்வோம். அதில் பேர் சொல் வந்து டெமிஷியோ வந்து வேறு. பிறகு Je suis viré என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர். Je suis viré என்று சொன்னால் நான் வேலையிலிருந்து நிப்பாட்டப்பட்டேன் என்று அர்த்தத்தை குறிக்கு. Je suis viré என்று சொல்வோம். Je suis licencié என்று சொல்வோம். இல்லாட்டி சில நேரம் பேச்சு வழக்கில் mettre à la porte என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். சரியா, mettre à la porte என்று சொன்னால் அதாவது கதவடியில் கொண்டு போய் விடுதல் என்றதை குறிக்குது. அதாவது வேலையிலேருந்து நிப்பாட்டுறதுன்றதை குறிக்கும். இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்த சொல் travail temporaire. travail temporaire. temporaire-ன்னு சொன்னால் தற்காலிக. அப்போ travail temporaire தற்காலிக வேலை என்றதை குறிக்குது. travail intérimaire என்றதை குறிக்குது. travail intérimaire அதுவும் வந்து
தற்காலிக வேலை என்றதை குறிக்குது. ட்ரவாய் செய்சோனியே என்றதை குறிக்குது. அது வந்து பருவகால வேலை. சில பருவங்களில் மட்டும்தான் அந்த வேலையை செய்வோம். இப்போ உதாரணமாக பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடுற இடத்துல வந்து பனி உள்ள நாட்களில் மட்டும்தான் வேலை இருக்கும். அதே மாதிரி திராட்சை பழம் வந்து ஆகிறது, பழங்கள் கொய்கிறது, அதுகள் எல்லாம் வந்து அந்த பருவ காலங்களில் மட்டும்தான் அந்த வேலை இருக்கும். ஆகவே அதை சொல்வோம் வந்து த்ரவாய் செய்சோனியே என்று சொல்லி சொல்வோம். அடுத்த சொல்ல பாருங்க, ரெப்ரீஸ் டு த்ரவாய். ரெப்ரீஸ் டு த்ரவாய் வேலையை மீள ஆரம்பித்தல் என்ற அர்த்தத்தை குறிக்குது. அதாவது இந்த கொரோனா காலத்தால் வந்து நீங்கள் வேலை உணவகங்கள் எல்லாம் பூட்டியிருந்தன, அப்போ திருப்பி வேலைகள் வந்து மீள ஆரம்பிக்கின்றன. அப்போ அதை சொல்வோம் வந்து ரெப்ரீஸ் டு த்ரவாய். அடுத்து சொல்ல பாருங்க, ஆக்சிடென்ட் டு த்ரவாய். ஆக்சிடென்ட் டு த்ரவாய், அப்போ நீங்கள் வேலை செய்யும் போது ஏற்பட்ட விபத்தை சொல்வோம் வந்து ஆக்சிடென்ட் டு த்ரவாய். அடுத்து சொல்ல பாருங்க, சர்டிஃபிகா டு த்ரவாய். சர்டிஃபிகா டு த்ரவாய், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள், நீங்கள் லிசன்ஸ் நடக்குதோ அல்லது வந்து நீங்களாகவே வந்து டெமிஷன் செய்கிறீங்களோ, அப்போ கடைசியில் வந்து என்ன செய்ய வேணும் வந்து சர்டிஃபிகா டு த்ரவாய் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய நிறுவனமோ உங்களுக்கு தர வேணும். அதாவது வந்து இந்த வேலைக்கான அத்தாட்சி பத்திரத்தை சொல்வோம் வந்து சர்டிஃபிகா டு த்ரவாய். அடுத்து சொல்ல பாருங்க, சோல்டு டு டு கோந்த். இந்த சொல்லை நாங்கள் எப்போ பாய்ப்போம்னு சொன்னால், நீங்கள் வந்து டெமிஷன் செய்கிறீங்களோ லிசன்ஸ் செய்கிறீங்களோ வந்து அதில் உங்களுக்கு சர்டிஃபிகா டு த்ரவாயின் தெரிவினம், அதே நேரம் சோல்டு டு தூக்கோந்தும் தெரிவினம். சரி, அதாவது முழு கணக்கையும் வந்து முடிப்பினம் அந்த அதைத்தான் சொல்வோம் வந்து சோல்டு டு தூக்கோந்த். அடுத்த சொல்ல பாருங்க, ருப்தியூர் டு கொந்த்ரா. ருப்தியூர் டு கொந்த்ரா, இது வந்து ஒப்பந்த முறிவு என்றதை குறிக்கும். உதாரணமாக 6 மாத ஒப்பந்தம், அதை வந்து நீங்கள் 2வது மாதத்திலேயே வந்து நிப்பாட்டுறீங்க, அப்போ அது வந்து ருப்தியூர் டு கொந்த்ரா என்று சொல்லி அழைக்கப்படும். அடுத்து சொல்ல பாருங்க, ரெனுவல்மோ டு கொந்த்ரா. ரெனுவல்மோ டு கொந்த்ரா என்று சொல்லி, அதாவது ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறீங்கள், அப்போ அதை சொல்வோம் வந்து ரெனுவல்மோ டு கொந்த்ரா. அடுத்தது அரே டு த்ரவாய். அரே டு த்ரவாய், அதாவது வேலை நிறுத்தத்தை சொல்வோம் வந்து அரே டு த்ரவாய். அக்கௌண்ட் சூர் சலேர். அக்கௌண்ட் சூர் சலேர், அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஊதியம் தரப்படும். சரி, அப்போ அந்த ஊதியத்தில் வந்து நீங்கள் வந்து முற்பணமாக கேட்குறீங்க, அப்போ அந்த நேரம் இந்த அக்கௌண்ட் என்று சொல்ல பாய்ப்போம். அப்போ அக்கௌண்ட் சூர் சலேர், ஊதிய முற்பணத்தை வந்து அக்கௌண்ட் சூர் சலேர் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பிரிம் டு டிரான்ஸ்போர். பிரிம் டு டிரான்ஸ்போர், அப்போ போக்குவரத்துக்காக உங்களுக்கு தரப்படும் வந்து உதவி பணத்தை சொல்லுவோம் வந்து பிரிம் டு டிரான்ஸ்போர். சரி, அப்போ உதாரணமாக பரிசில் இருக்கிறார்களுக்கு வந்து நவிகோ கார்டு இருக்குது, அதில் வந்து பொதுவாக வேலை செய்கிற இடத்துல வந்து 50% வந்து நிறுவனம் கொடுக்கும். அப்போ அதைத்தான் சொல்லுவோம் வந்து பிரிம் டு டிரான்ஸ்போர். அடுத்து சொல்ல பாருங்க, அலோகேஷன் டு ஷோமாஜ். அலோகேஷன் டு ஷோமாஜ், ஷோமாஜ் என்று சொன்னால் வேலை இல்லாமை என்றதை குறிக்குது. அப்போ வேலை இல்லாமைக்கான உதவி பணத்தை சொல்வோம் வந்து அலோகேஷன் டு ஷோமாஜ். உதாரணமாக நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன்னா செஸ்வி ஷோமர் என்று சொல்லி சொல்வோம். அடுத்த சொல் பாருங்க, லே கொஞ்சே என்று சொல்வோம். லே கொஞ்சே என்று சொன்னால் விடுமுறை என்றதை குறிக்குது, அதை லே கொஞ்சே என்று சொல்லி சொல்வோம். அப்போ பாருங்க, நான் விடுமுறையில் நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னால் ஜெ ஸ்வி ஆன் கொஞ்சே என்றதை குறிக்கும். ஜெ ஸ்வி ஆன் கொஞ்சே என்று சொல்லுவோம். அதான் நீங்கள் சொல்லுவீங்கள் வந்து லே கொஞ்சே பெய்யே என்று சொல்லி சொல்லுவீங்கள். லே கொஞ்சே பெய்யே, அது வந்து விடுமுறையில் நிற்கும் போது உங்களுக்கு தரப்படும் ஊதியத்தை சொல்வோம் வந்து லே கொஞ்சே பெய்யே என்று சொல்லி பாருங்க. கொஞ்சே மெத்தனிதே என்று சொல்லி சொல்வோம். பிரசவ கால விடுமுறையை சொல்வோம் வந்து கொஞ்சே மெத்தனிதே என்று சொல்லி சொல்லுவோம். அது பொதுவாக அவோ லக்குஷ்மோ. அவோ லக்குஷ்மோ என்று சொல்லுவோம், அதாவது பிரசவத்துக்கு முதல் பொதுவாக 6 கிழமையும் 6 வாரமும். அதே மாதிரி ஆப்ரே லக்குஷ்மோ. ஆப்ரே லக்குஷ்மோ, அதாவது பிரசவத்துக்கு பின்னர் 10 வாரமும் பொதுவாக மொத்தமாக 16 வாரம் வந்து உங்களுக்கு விடுமுறை உள்ளது. அதே மாதிரி லு கொஞ்சே பெட்டர்னிதே என்று சொல்லி இருக்குது,
அப்பா அம்மாருக்கும் விடுமுறை இருக்குது, ஆனால் அது 25 நாட்கள் மட்டுமே. சரி, அப்பா அம்மாருக்கு அதை சொல்லுவோம் வந்து லு கொஞ்சே பெத்தர்னிட்டே. அப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் 25 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை இப்பொழுது உள்ளது. அதே மாதிரி நீங்கள் திருமணத்துக்கு, வீடு மாறுறதுக்கு, அல்லது உங்களுடைய உறவினர் இறப்பு இதழுக்கு எல்லாத்துக்கும் விடுமுறைகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இது சம்மந்தமான சட்டங்களை வந்து நீங்கள் அறிந்திருக்கணும். கொன்வென்ஷன் கொலெக்டிவ், அதாவது வந்து இது துறை சார்ந்த சட்டத்திட்டங்கள் என்றதை குறிக்குது. கொன்வென்ஷன் கொலெக்டிவ் என்றதை குறிக்குது. அப்போ ஒவ்வொரு துறைக்கும் வந்து சட்டத்திட்டங்கள் வித்தியாசமாக இருக்குது. இப்போ உதாரணமாக பெத்திமோ என்று இருக்குது கட்டிடம், அவைக்கு வந்து ஒரு கொன்வென்ஷன் கொலெக்டிவ் இருக்குது. அதே மாதிரி ஹோட்டலரி ரெஸ்டோராசியம், அதுக்கு ஒரு கொன்வென்ஷன் கொலெக்டிவ் இருக்குது. ஆகவே வந்து சட்டத்திட்டங்கள் வித்தியாசமானவை. அப்போ ஒரு துறையில் வேலை செய்கிறவருக்கு அதே மாதிரி இன்னொரு துறையில் வேலை செய்கிறவருக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள் இல்லை. சரி, வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. சரி, அப்போ உங்களுக்கு கொன்வென்ஷன் என்ன கொன்வென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேணும். பாருங்கள், இந்த கொன்வென்ஷன் கொலெக்டிவ் இது வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட தொழில் நிறுவனமோ அல்லது முதலாளியோ உங்களுக்கு அந்த கொன்வென்ஷன் கொலெக்டிவ் தராமல் விட்டால் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் இதை வாசித்து அறிஞ்சு கொள்ளலாம். வல உங்களுக்கு இந்த கொன்வென்ஷன் கொலெக்டிவ் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் விட்டால் நீங்கள் வந்து சந்திக்கா, அதாவது தொழிற்சங்கம், நீங்கள் வந்து சிந்திக்கான்னு சொல்லுவீங்க, அதுதான் சந்திக்கா தொழிற்சங்கங்களை வந்து நீங்கள் அணுகலாம். சரி, அவர்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். உதாரணமாக CGT என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி CFDT போன்ற தொழிற்சங்கங்கள் உள்ளன, உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். உங்களுடைய தொழில் பிரச்சனைகளை வந்து நீங்கள் அவர்களை அணுகுவதன் மூலம் நீங்கள் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் இந்த பாடங்கள் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா அலப்ரோஷன்.